மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். சிறையில் இருந்தால்தான் தலைவர் என்றில்லை, திரையில் இருந்தாலும் தலைவரே என்கிறார் கமல்ஹாசன். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் தன் கட்சி சார்பில் இரத்த தான முகாமை தொடக்கி வைத்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய அவர், நான் அரசியலில் இருந்து மீண்டும் நடிக்க சென்று விட்டதாக கூறுகின்றனர். சிறையில் இருந்தால்தான் தலைவர் என்பதில்லை, திரையில் இருந்தாலும் தலைவர்தான். விக்ரம் படத்தின் வெற்றி என்பது ஒரு படிக்கட்டுத்தான். நான் ஏற வேண்டியது பெரிய மலை, படிப்படியாக ஏறி வருகிறேன். என் வைராக்கியமும் வீரமும் இன்னும் குறையவில்லை. நம்மவர் படத்திலேயே போதை பொருள் வந்துவிடும், ஜாக்கிரதையாக இருங்கள் என எச்சரித்தேன். நம்மவர் என்பது நான் மட்டுமல்ல, நீங்களும் தான். கோவிட் மாதிரி தான் போதை வியாதியும், அதற்கான பாதுகாப்பை செய்ய வேண்டியது நம் கடமை. ஒன்றியம் என்பது குறித்து ஏனோ நான் ஒரு அரசியல் கட்சியை சாடுகிறேன் என சொல்கின்றனர். நான் எல்லா ஒன்றியத்தையும் தான் சொல்கிறேன். தலைமையில் ஒரு கட்சி வந்துவிட்டால் சலாம் போடுவதற்கு இது அரசாட்சி கிடையாது, இது மக்களாட்சி, கேள்விகள் கேட்கப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவில் விவசாயம் பார்க்கும் நடிகர் நெப்போலியன். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்த நடிகர்களில் ஒருவன் நெப்போலியன். 1963 திருச்சியில் பிறந்த இவர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த புது நெல்லு புது நாத்து என்ற படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார். அதன் பிறகு 100 படங்களுக்கு மேல் நடித்துள்ள நெப்போலியன் தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் படங்கள் நடித்துள்ளார். திருமணம் குழந்தை என ஆன பிறகு நெப்போலியன் அமெரிக்காவின் டென்னிசி மாகாணத்தில் வசித்து வருகிறார். இவர் அமெரிக்காவில் உள்ள சொந்த நிலத்தில் விவசாயம் பார்த்து வருகிறாராம். தனது சொந்த நிலத்தில் இருந்து காணொலி ஒன்றை வெளியிட்ட அவர் அதில் எம்ஜிஆரின் விவசாயி பாடலை பாடி தான் ஒரு அமெரிக்க விவசாயி என கூறியுள்ளார். பிளாக் பஸ்டர் வெற்றியடைந்த சின்னத்தம்பி படத்திற்காக பிரபு குஷ்பு வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா? பி வாசு இயக்கத்தில் கடந்த 1991 வெளிவந்த பிளாக் பஸ்டர் வெற்றியடைந்த திரைப்படம் சின்னத்தம்பி. பிரபு குஷ்பு இணைந்து நடித்த இந்த படம் மக்கள் மனதில் இருந்து இன்றும் நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. இளையராஜாவின் இசையில் இப்படத்தில் இடம்பெற்ற அரைச்சை சந்தனம், தூளியிலே ஆட வந்த, குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி என்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது. பிரபு குஷ்பு மட்டுமின்றி மனோரமா, ராதா ரவி, உதயகுமார், கவுண்டமணி என பல நட்சத்திரங்கள் இப்படத்தின் வெற்றிக்கு காரணமாக விளங்கினார்கள். இந்நிலையில் பிளாக் பஸ்டர் வெற்றியடைந்த சின்னத்தம்பி படத்திற்கு நடிகர் பிரபு 11 லட்சம் ரூபாயும் நடிகை குஷ்பு 4 லட்சம் ரூபாயும் சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன்